குக்கர்லயே ரொம்ப ஈஸியா திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். முக்கியமா இந்த மட்டன் பிரியாணிக்கு தக்காளியே தேவையில்லை. தக்காளி இல்லாம மட்டன் பிரியாணி திண்டுக்கல் ஸ்டைல்ல சூப்பரா செய்ய போறோம். ரைஸ் நல்லா உதிரி உதிரியா மட்டன்ல நல்ல ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி. குக்கர்லயே எவ்வளோ ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா தக்காளி தேவையே இல்லைங்க. போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாம். செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான கல்லுப்பை சேர்த்துட்டு மூடி வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் கூட நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 200 கிராம் உலக்கில் 3 உலக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 4 விசில் விட்டு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்படி மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றும் போது இதையும் சேர்த்து ஊற்றணும். இப்போ மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே அரைச்சிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா தயாராகிடுச்சு. திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான குக்கர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நல்ல பசுநெய்யை நான் விட்டுக்கிறேன். இது கூட பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திரப்பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். மீதி எல்லாமே நான் பிரியாணி மசாலாவில் அரைச்சிருக்கேன். பிரியாணி பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற ரெசிபி உங்களுக்கு போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். இப்போ இது கூட மிக்சியில் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் விழுது எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுங்க 1 நிமிஷம். இதோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பிரியாணி மசாலா அரைச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவுடர் தான் இது. இது வீட்லேயே அரைச்சது. இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கலந்து விட்ட உடனே மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றிட வேண்டாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரணும், அதுக்காக கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். அப்போ பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். 1 உலக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திங்கன்னா 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி, அது இல்லாமல் நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு 6 உலக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 3-க்கு 6 உலக்கு ஊற்ற போகிறோம். இதே ஜீரக சம்பா அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1-க்கு 1.5 ஊற்றிக்கோங்க. 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாத்தையுமே ஒரே பவுலில் அளந்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு குழப்பம் வராது. இப்போ இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம அரிசி அளந்து வச்சுருக்க தண்ணியை, அந்த ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு திருப்பியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு கலந்து விடும்போது உங்களுக்கு நல்ல மசாலாவோட டெக்ஸ்சர் கிடைக்கும். தண்ணி நீங்கள் ஒரே பவுலில் அளந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிரியாணிக்கு இடையில ஊற்றினாலும் தண்ணியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வேக வச்ச மட்டனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலா எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டோம், அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அது என்ன பிரிஞ்சு வரும்போது இந்த மட்டனை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேக வைக்க வேண்டாம், டைரெக்டாக அப்படியே போட்டுட்டு இது மாதிரி மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டுக்கப்புறம் நீங்கள் தம் போடலாம். இப்போ இது கூட 1 கைப்பிடி புதினாவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான கல்லுப்பை இது கூட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க மீதி எல்லா தண்ணியுமே ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை நீங்கள் சேர்க்கணும். நான் பாசுமதி ரைஸை சேர்த்துக்கிறேன். 3 உலக்கு பாசுமதி ரைஸை நான் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி நல்லா கொதி வரணும். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. விசில் வர தேவையில்லை. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க.
10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க வெளியில எடுக்கலாம். இப்ப தம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா உதிரி உதிரியா ஒன்னோட ஒன்று ஒட்டாம அடியில் குக்கர்லையும் பிடிக்காம நல்ல ஃப்ளேவரோட உதிரி உதிரியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடியில் கொஞ்சம் கூட ஒட்டல. திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா சிம்பிளா நம்ம குக்கர்லயே செஞ்சிட்டோம். இதே ஸ்டைல நீங்க சிக்கன் வச்சு கூட செய்யலாம். வெஜிடேரியன் பிரியராக இருந்தீங்கன்னா மஷ்ரூம் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.